అందరికీ నమస్కారం. నేను కమ్మ సంగమం సంపత్ కుమార్ మాట్లాడాను. கரிசல் நிலம் திருத்தி கலனிகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மவார் புகழ் நிலைக்க அம்மா ரேணுகாதேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதிரு. அந்தரிக்கு நமஸ்காரம். கடைசி ஏசின வீடியோ பாக போயுண்டாது. ஏறத்தாழ 2000 மனசில் பைக சூசுண்டாரு. நின்ற சந்தோஷம். அடுத்து சமச்சரம் மட்டின கட்டுரை தான் நின்ற ராஸ்தி கம்ம சங்கம மாத இதழ்கோசரம். అనకు అదే మరి మన యూట్యూబ్ ఛానల్కి వచ్చే కంటెంట్ అన్ని దాని ఎంటర్ రాసినాయి కాదని కవిత పడివాల నేను రాసి దినాలు అయిపోయా. ఒక కవిత రాయచ్చు అటంట అనే మననిలలో నేను కోకుంటే అప్పుడు నాకుండే ఒక విధమైన మననిలై ఆ మననిలైలో ఈ కవితను రాసుంటాను. అది మీ పార్వ కొనికి వచ్చాను. దయచేసి దాన్ని వినండి. ఎట్టుంటాయంటనే అభిప్రాయం చెప్పండి. ఉయిర్ అను ఎనం పెయర్ నొడియినిల్ మారి கருவினில் மகன் மகள் என்பதுவாகி உறவினில் பலவாய் உலகினில் வளர்ந்தது அது அறிமுகமானது மனிதனென்றாகி உயிரணு எனும் பெயர் நொடியினில் மாறி கருவினில் மகன் மகள் என்பதுவாகி உறவினில் பலவாய் உலகினில் வளர்ந்தது அது அறிமுகமானது மனிதனென்றாகி மனிதனின் வாழ்வே இனம் புரியாத மயக்கத்தில் மூழ்கி மர்மம் என்றானது. மனிதனின் வாழ்வே இனம் புரியாத மயக்கத்தில் மூழ்கி மர்மம் என்றானது. ஒரு கரம் தந்ததை மறுகரம் பறித்தது. ஒரு கரம் தந்ததை மறுகரம் பறித்தது. தந்ததும் பறித்ததும் ஒருவரின் கரங்களே. போகின்ற பயணம் அது வெகு தூரம். போகின்ற பயணம் அது வெகு தூரம். பாதையினிடையே பள்ளங்கள் அதிகம். பார்வைக்கு பாதை சரியாயிருக்கும். பாதத்தை வைத்தால் புது முட்களும் முளைக்கும். போகின்ற பயணம் அது வெகு தூரம். பாதையினிடையே பள்ளங்கள் அதிகம். பார்வைக்கு பாதை சரியாயிருக்கும். பாதத்தை வைத்தால் புது முட்களும் முளைக்கும். உறவுகள் பலவும் நமக்கென இருக்கும். சில கோபங்கள் மறந்தால் நிம்மதி பிறக்கும். உறவுகள் பலவும் நமக்கென இருக்கும். சில கோபங்கள் மறந்தால் நிம்மதி பிறக்கும். யார் இவர் என்பதை அறியாதிருப்போம். அவர் தரும் தைரியம் வரமாயிருக்கும். யார் இவர் என்பதை அறியாதிருப்போம். அவர் தரும் தைரியம் வரமாயிருக்கும். பாதையில் கிடக்கும் கயிறுகள் போலே படமெடுத்தாடும் பாம்புகள் இருக்கும். பாதையில் கிடக்கும் கயிறுகள் போலே படமெடுத்தாடும் பாம்புகள் இருக்கும். எதிரே நின்று பயம் தரும் ஒன்று எழுந்திடக்கூட இயலாதிருக்கும். எதிரே நின்று பயம் தரும் ஒன்று எழுந்திடக்கூட இயலாதிருக்கும். வறண்டது குளம் எனும் நிலைதனை உணர்ந்தால் குளக்கரை குக்குகள் குடிபெயர்ந்தோடும். வறண்டது குளம் எனும் நிலைதனை உணர்ந்தால் குளக்கரை கொக்குகள் குடிபெயர்ந்து ஓடும். தாமரை வேர்கள் தாகத்தை தாங்கும். மழை மேகத்தை வேண்டி தவமே இருக்கும். தாமரை வேர்கள் தாகத்தை தாங்கும். மழை மேகத்தை வேண்டி தவமே இருக்கும். ஏழ்மையும் செல்வமும் நிலைக்காதிருந்தால் சீற்றமும் சிரிப்பும் அடிக்கடி மாறும். ஏழ்மையும் செல்வமும் நிலைக்காதிருந்தால் சீற்றமும் சிரிப்பும் அடிக்கடி மாறும். செல்வம் நிலைத்தால் சிரிப்பே நிலைக்கும். ஏழ்மையே தொடர்ந்தால் சீற்றமும் தொடரும். ஏழ்மையும் செல்வமும் நிலைக்காதிருந்தால் சீற்றமும் சிரிப்பும் அடிக்கடி மாறும். செல்வம் நிலைத்தால் சிரிப்பே நிலைக்கும். ஏழ்மையே தொடர்ந்தால் சீற்றமும் தொடரும். இது நேண்டு நாகுண்டே மனநிலையில இக்கவிதை ராசுண்டான அந்த எட்டுண்டாயிட்டு செப்பண்டா. நமஸ்காரம்.